அனைவருக்கும் வணக்கம். நமக்கு நிறையா நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, நம்ம மனசுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. இப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை அவங்கள திரும்ப நம்ம ஏதாவது தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நண்பர்கள்ங்கிறவங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறவு இந்த வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ரெண்டு நண்பர்களுக்கு இடையில் இருந்த அந்த உண்மை, அவங்களோட அந்த நட்போட ஒரு தன்மை, அதை பற்றி இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதுக்கு என்ன, இந்த கதைக்கு என்ன பேருன்னா, நல்லவர்களுக்கு எழுத்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒரு ஊரில் ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து தொடர்ந்து நண்பர்களாகவே இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அவங்களோட அந்த இறந்து போகிற காலம் வரைக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக அவங்க இருந்துட்டு வராங்க. அப்படி இருந்துட்டு வரும்போது அதில் ஒரு நண்பர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்துடுறார். அவர் இறந்துடும்போது அவங்க அவரோட இறுதி சடங்கு எல்லாம் முடிக்கிறாங்க. அவருக்கு ஒரு பையன் இருக்கார். அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட அந்த காரியம்லாம் முடித்ததுக்கப்புறமா அவரோட அந்த அறையை சுத்தம் பண்ணுறாங்க, அவரோட ரூமை சுத்தம் பண்ணுறாங்க. அப்படி சுத்தம் பண்ணும்போது அங்கே அவரோட டைரி கிடைக்கிது. அந்த டைரியை அவரோட பையன் எடுத்து படிச்சுட்டு வராங்க. அவங்க அப்பா எழுதினது எல்லாத்தையுமே படிச்சுட்டு வராங்க. அப்படி படிச்சுட்டு வரும்போது அதில் அவங்க அப்பா எழுதியிருக்கார், நான் என் நண்பனிடம் 100,000 கடன் வாங்கினேன், அதை இன்னும் நான் திருப்பி தரவில்லை அப்படின்னு அவங்க அப்பா எழுதியிருக்கார். அவர் பையனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு. அப்பா இதை பற்றி நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, அப்பா இதை மாதிரி கடன் வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி நம்மக்கிட்ட சொல்லவே இல்லையே, அப்பாவோட நண்பர் கூடவே இருந்தார், அப்பாவோட இறப்புலேருந்து கடைசி இறுதி காரியம் முடிகிற வரைக்கும் நம்ம கூடவே இருந்தார், அவரும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அப்பா இப்படியெல்லாம் தரணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு அந்த பையன் யோசிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் நாட்கள் முடியுது. முடிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பையன் அப்பாவோட நண்பர் வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அங்கே கேட்குறான், இந்த மாதிரி அப்பா உங்கக்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்களாம், 100,000 டைரியில் எழுதி வச்சுருக்காங்க, ரூம் சுத்தம் பண்ணும்போது எனக்கு கிடச்சிச்சு, ஏன் நீங்கள் இது வரைக்கும் இதை பற்றி சொல்லவே இல்லை, இல்லை அப்பா இறப்புக்கு அப்புறமும் இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல பணம் வேணும்னு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கும் உங்கள் அப்பாவுக்குமான நட்பு வந்து எல்லாத்தையும் விட புனிதமானதுப்பா, அவனும் இல்லைங்கிறதுக்காக அவன் உங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிறத சொல்லி தான் என்கிட்ட அந்த பணத்தை வாங்கினான். 100,000 வந்து என்னோடய மனைவியோட மருத்துவ செலவுக்காக கொடு நண்பா, நான் தேவை என்னோட தேவை முடிஞ்சோடனே என்னால் எப்போ உனக்கு திருப்பி தர முடியுமோ அப்போ நான் தந்துடுறேன்னு சொன்னான். அதுக்குள்ளே அவனும் இறந்து போயிட்டான். அவனோட நட்பு தான் எனக்கு முக்கியமே தவிர அவன் நான் அவனுக்காக கொடுத்த அந்த உதவியோ அந்த பணமோ எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லும்போது, நான் உங்களோட நட்பை பார்த்து வியக்கிறேன், எனக்கும் எங்களோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருந்து இந்த நட்பை பார்த்து நான் ரொம்ப வியந்து போகிறேன், இருந்தாலும் எங்கள் அப்பாவோட உண்மையை நான் பாராட்டுறேன், அவர் வந்து டைரியில் எழுதி வச்சுருந்தாரு, நானும் அதை வந்து கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் இந்தாங்க நான் கொண்டு வந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு போன அந்த 100,000 பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்றான். அவர் எவ்வளோ வேணான்னு சொல்லியும், இல்லை இந்த நட்பு தொடரணும், நம்ம குடும்பம் குடும்பமாக நம்மளோட நட்பு தொடரணும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்றான். அவர் அந்த பணத்தை சந்தோஷமாக வாங்கிக்கிறார். எப்படிப்பட்ட நட்பாக இருந்திருக்காங்க பாருங்கள் அவங்க. அவர் அப்பா வீட்டில் சொல்லலை, எழுதி வச்ச ஒரு வார்த்தையை வச்சு அந்த பையன் உண்மைத்தன்மையோடு எவ்வளோ உண்மையாக நடந்துக்கிட்டான். அவரோட நண்பர் இறந்துட்டாருங்கிறதுக்காக எனக்கு பணம் வேணும்னு இன்றைக்கே கொடுக்கணும் அப்படின்னு போய் இவரும் கேட்கலை. எவ்வளோ ஒரு உண்மையான நட்பாக இருந்திருக்கவங்க பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் இதே மாதிரி நட்புனா என்ன, எந்த அளவுக்கு நண்பன்கிட்ட உண்மையாக இருக்கணும், எந்த அளவு நண்பன் மேலே நம்பிக்கை வைக்கணும், எல்லாமே நீங்கள் சொல்லித்தரணும். அந்த நண்பன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், அவன் ஒருவேளை ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் கூட நீ இதை இப்படி செய்யாதடா, இப்படி இதை மாற்றி செய்யன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நண்பனை நம்ம குழந்தைங்க பெற்றிருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல நண்பனாக நம்ம குழந்தையும் இருக்க முடியும் இன்னொருத்தவனுக்கு. அதனால் நட்பை பற்றியும் அதை எப்படி இருக்கணும், அதில் எவ்வளோ உண்மைத்தன்மையாக இருக்கணும், எல்லாத்தையுமே உங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.